மலையாளத்தில் வெளியே வந்த மின்னல் முரளி இந்த படம் மாதிரியே நாமளும் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதி முயற்சி பண்ணி சமீபத்தில் வீரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தது. சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு வந்துட்டு இது மூணாவது தோல்வி படத்தை கொடுத்துருக்கிறாரு. படத்தில் பாட்டும் சரியில்லை, சீனும் சரியில்லை. இந்த படத்தை வந்து ஆர்க் சரவணன் ஏற்கனவே மரகத நாணயம் மாதிரியான படங்களை கொடுத்த நல்ல ஒரு இயக்குனர் தான். ஏன் இந்த படத்தை இவ்வளோ ஒரு மொக்கையாக கொடுத்துருப்பாருன்னு தெரியாது. ரொம்பவே மொக்கையான ஒரு படம் தான். கலெக்ஷன் வாய்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெருசாக போகலை. தேட்டரிக்கலாகவும் இந்த படம் பெருசாக போகலை. இந்த படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஓவர்சீஸ் வந்து சிம்ப்ளெக்ஸ் சவுத் அண்ட் டென்ட் கூட்டா வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் இவங்க வாங்கியிருந்தாங்க. வர 30ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க.